ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்மளோட வியூவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, ஹேருக்கு நல்ல ஒரு ஆயிலாவும் ஷாம்பூவாவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய வீடியோ வந்து முடி உதிர்வுக்கும் முடியினுடைய அடர்த்தி அதிகமாக்குறதுக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இவர் குறிப்பிட்டு ஆயில் அண்ட் ஷாம்பூ அப்படின்னு கேட்டதுனால, சோ இதுவரைக்கும் நம்மளுடைய நண்பர்கள் வீட்டுல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல விசாரிச்சதுல எந்த ஆயில் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு 2 மாசத்துலயே ஹேர்ஃபால வந்து ஒரு 75% வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு, ஹேர் க்ரோத்துக்கு இது உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் போய் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்தேன், எல்லாருமே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து ஆயில வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆயிலோட பலன்கள் என்ன, இது எப்படி தயார் பண்றாங்க, இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க பாக்கலாம். இந்த ஆயிலோட நேம் வந்து சேசா ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. இதை யூஸ் பண்றவங்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இந்த ஆயிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற டிவியில ஆட் காமிக்கிறவங்களுக்கு எந்த ஆயிலும் தராத ரிசல்ட் வந்து இந்த ஆயில் வந்து தருது. என்னுடைய நண்பர்கள் வீட்லயும் உபயோகப்படுத்துறதுனால நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆயிலும் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். மற்றபடி எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து நான் பண்ணல, இது உண்மைக்கே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றனால இந்த ஆயில நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இந்த ஆயில் வந்து ஆயுர்வேதிக் முறைப்படி தயாரி பண்ணக்கூடிய ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவான காரணியா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவு மில்க் தான், அதாவது மாட்டுப்பால் தான். இதுல 5 விதமான ஆயில்கள் வந்து சேர்க்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, கோதுமை ஆயில், கோகோனட் ஆயில், லெமன் ஆயில், நீலி ஆயில், டில் ஆயில், இந்த மாதிரி 5 வகையான எண்ணெய்களும் 18 மூலிகைகளும் சேர்த்து ஒரு 22 மணி நேரம் வந்து இதை வந்து காய்ச்சி ரெடி பண்ணக்கூடிய ஆயில் தான் வந்து இந்த சீசா ஹெர்பல் ஹேர் ஆயில். இது வந்து ஆயுர்வேதம் முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஆயில். இது வந்து எல்லா வகையான ஹேர் டைப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரஃபான முடியாகட்டும், சில்கி ஹேர் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு அந்த சுருட்ட சுருட்டையா இருக்கும்ல சுருட்ட முடி அப்படின்னு சொல்லுவோம், அந்த வகையான சுருள் முடிகளாகட்டும், உங்களுக்கு அனைத்து வகையான முடி டைப்புக்கும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான பலன் தரும் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர்ஃபால் இருந்துச்சு, முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு வந்து அளவுக்கு அதிகமா கொட்டுது அப்படின்னா இந்த ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹேர் வந்து ஸ்மூத்தியா இல்ல சில்கியா இல்ல, உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்ல பலன் தரும். உங்களுக்கு முடியினுடைய அடர்த்தி வந்து இல்ல, முடி உழுகல இருந்தாலும் அடர்த்தி இல்ல, அப்பப்ப கண்ணுக்கு தெரியாம நிறைய முடிகள் வந்து உழுகுது, அடர்த்தி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இளம் பருவத்திலே வந்து இந்த கிரே ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இளநரை வந்து வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கும் நீங்க இந்த ஆயில் வந்து பயன்படுத்தலாம். இல்ல தலையில ஏதாவது அரிப்பு அப்பப்ப வருது, என்னால தாங்க முடியல, தலையை சொரிஞ்சுகிட்டே இருக்கேன், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, இல்ல பாக்டீரியா தொற்றுகள் மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த ஆயிலுக்கு உண்டு. சோ அதேதான் ஸ்கால்ப்லயும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் இந்த ஆயில் வந்து பயன்படுத்தலாம். சோ இவ்வளவு பலன்களை தரக்கூடிய இந்த ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர்ஃபால வந்து ஸ்டாப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம பாக்குறோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேக்குறோம். சோ அதனால ஹேர்ஃபால் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆயில் வந்து பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நைட் வந்து நீங்க தேய்ச்சிட்டு படுக்கணும், அதாவது மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு நீங்க படுக்கணும். நீங்க எப்பயும் போல ஆயில் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் தொட்டு தலை பூரா மசாஜ் பண்ணுங்க. முடி உதறுது அப்படின்னு கவலைப்பட வேணாம், மசாஜ் பண்ண வீக்கா இருக்க முடிகள்லாம் வந்து உதறத்தான் செய்யும், உதர்ந்த இடத்துல திரும்ப ஹேர் வந்து குரோத் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த வேர்களுக்கு வந்து மசாஜ் வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு நீங்க போய் படுத்தப்பான். காலையில எந்திரிச்சு நீங்க தலையை வந்து வாஷ் பண்ணா போதும். அதுக்கு இந்த சேசா ஷாம்புவே இருக்கு, அதவே வந்து நீங்க போட்டு வாஷ் பண்ணலாம். இது ரெண்டோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத ஒரு 2 or 3 months உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ நீங்க எனக்கு கீழே வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இப்படி நைட் வந்து நீங்க தேய்ச்சிட்டு காலையில வந்து தலையை வாஷ் பண்ணிடலாம். இது டெய்லி செய்ய முடியாது, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நல்லாவே டைம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 3 தடவை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம்.
எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். கூடவே இந்த ஷாம்பூ யூஸ் பண்றதுனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இந்த டேண்ட்ரஃபும் முடி உதறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதனால டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த ஷாம்பூ யூஸ் பண்றது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கூடவே சேர்த்து கொடுக்கும். அதனால இது ரெண்டையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. விசாரிச்ச வரைக்கும் இது ரெண்டும் வந்து நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இதோட சேர்த்து முடிக்கு தேவையான ஃபுட்ஸும் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா விட்டமின் குறைபாடும் முடி உதறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதனால நீங்க கருவேப்பிலை நெல்லிக்காயெல்லாம் தொடர்ந்து உணவுல வந்து நீங்க எடுத்துக்கணும். சூரிய ஒளி படுற மாதிரி உங்க ஹேர் வந்து கொஞ்ச நேரமாச்சு வெயில்ல வந்து நீங்க காமிக்கணும். அதே மாதிரி மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை இதெல்லாம் கூட முடி உதறதுக்கு காரணமா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இதே மாதிரியான வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா நீங்க வந்து எனக்கு அனுப்பலாம். நான் பார்த்துட்டு உங்களுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் டே 360யோட முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.